புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி. இந்த பிள்ளையை இருந்தால் தான் கைக்கு வலிக்காது, அதனால் அது பிள்ளைய வச்சுருக்கோம். இப்போ அதை ஓட்டி காட்டுறேன், இந்தாப்பா வீடியோ இருப்பா. அப்படி எடுக்கானே, அதாவது இது அப்படியே நீ கவர் பண்ண. சரி சார். இது வந்து கிணத்து மண்ணு கொட்டினது, இது வயல் இல்லை, வேலை செய்யற ஒர்க் ஷாப்பு. புழுதி மண்ணாக தான் ஈஸியாக வரும். இது புழுதி மண்ணு இல்லை, கிணத்து மண்ணு கொட்டியிருக்கோம். ஒர்க் ஷாப்பில் வண்டி பதியாமல் இருக்கிறது. இந்த தகடு வந்து ரொம்ப தகடு, அதாவது சாமில் பயன்படுத்துகிற ரொம்ப தகடு, மரம் இருக்கிற தகடு. இது சாணா பிடிச்சி அதில் மாட்டியிருக்கோம். இதில் வந்து ஸ்பேரு ஒரு பிளட் கொடுத்துருவோம், ஸ்பேர் பிளட் ஒன்று தருவோம். இது இருக்கிறத ஆசிரியஸ்து, ஒன்றும் பெயிண்ட் அடிக்கல, புழுதி வயலில் ஈஸியாக நம்ம களை வெட்டலாம். இதோட விலை வந்து 1000 ரூபா ஸ்பேரு, ஒரு இதோட சேர்த்து ஸ்பேர் பிளட் ஒன்று கொடுத்துருவோம். நான் பார்த்துக்கேன். இது வந்து கிணத்து மண்ணு, வயல் இல்லை, சும்மா டொமோக்காக காட்டும். ரைட், என்ன காட்டு முகத்தை காட்டு. வேறு இது ஒன்று கொடுத்துருவோம், பிளட் ஒன்று கொடுத்துருவோம். இது பார்க்கறது தான் சிம்பிளாக தெரியுது, ஆனால் வேலை நிறைய இருக்குது. ஸ்பேர் பிளட்டோடு சேர்த்து இதனோட விலை வந்து 1000 ரூபா சரிங்களா. இப்போ மதுரை மாவட்டம் மேலூரில் கொடுத்துருக்கோம். லேசாக டேப்பர் கொடுத்துருக்கோம், ரவுண்ட் ஷேப்பில். இந்த பிளேடு வந்து ஸ்டீல் ஸ்டீல் தகுது, மரம் இருக்கிற 60 மில்லில் வரக்கூடிய பிளேடு. இதே போல் ஒன்று சாணை பிடிச்சி ஸ்பேர் கொடுத்துருவோம், ஹோல்ஸ் போட்டு. இது தேஞ்சு பிடிச்ச உடனே தேவைப்பட்ட அதை மாட்டிக்கலாம், அடுத்து அடுத்து தேவைனாலும் நாங்கள் கொடுப்போம். சரியா, ரைட், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். தேவை பண்ணு.